ஹாய் விவர்ஸ், தன்னை வளர்த்தவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் அவங்களோட நினைவுகளோடையே வாழ்ற மூணு விலங்குகளோட பாசத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விலங்குகளோட பாசத்தை எல்லாம் பார்த்து கண்டிப்பா கண் கலங்கிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல புதுசா பாக்குறவங்க தமிழ் கலட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது மாங்க் கேட். சைனால உள்ள ஒரு புத்தர் கோவிலுக்கு வெளியே ஒரு நாள் ஒரு குட்டி பூனை மோசமான நிலைமையில கத்திக்கிட்டு இருந்திருக்கு. அந்த குட்டி பூனைய அந்த கோவிலோட தலைவர் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சு 7 வருஷமா ரொம்ப பாசத்தோட வளர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவரு இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுல இருந்து இந்த பூனை அவர் ஞாபகத்தோடயே வாழுதாம். அவர் உயிரோட இருக்கும் போது தினமும் அவர் என்னெல்லாம் செய்வாரோ அதையே இதுவும் செய்யுதாம். தினமும் அவர் மாதிரியே கோவிலுக்கு வந்து அவர் புத்தர் சிலைய பார்த்து உட்காந்து பிரேயர் பண்ற மாதிரி இதுவும் தினமும் 5 மணி நேரம் வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து புத்தர் சிலைய பாத்துக்கிட்டே இருக்குமாம். இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பூனையும் அவர் மாதிரியே நான்வெஜ் சாப்பிடறத விட்டுருச்சாம். இதுக்கு மீன் கறின்னு எந்த நான்வெஜ கொடுத்தாலும் இது சாப்பிடாம எப்பவுமே கோவிலுக்குள்ளேயேதான் இருக்குமாம். அவர் சாப்பிட்ட டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தா அவரை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுவுமாம். இப்ப அவருடைய பொண்ணும் அந்த கோவில இருக்கிறவங்களும் இத ஒரு பூனையா நினைக்காம இறந்து போன அவங்க அப்பாவே இந்த பூனை உடம்புக்குள்ள வந்து வாழ்றதா நினைச்சு பாசத்தோடையும் மரியாதையோடையும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அடுத்தது டாக் வெயிட்டிங் ஆன் ரோட். ரஷ்யாவை சேர்ந்த ஒரு கப்பல்ஸ் ஒரு ஜெர்மன் ஷிப்பர் டாக சின்ன குட்டியில இருந்தே பாசத்தோட வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு லீவு கிடைக்கும் போதெல்லாம் அவங்க அபார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கு போய் அந்த டாகோட விளையாடுவாங்களாம். ஒரு நாள் எப்பவும் போல அந்த டாகோட ரெட் கலர் கார்ல பீச்சுக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ரெண்டு பேரும் ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட்ல கார் பின்னாடி இருந்த அந்த டாக் மட்டும் உயிர் தப்பிச்சிருக்கு. அவங்க இறந்துட்டாங்க, திரும்ப வரமாட்டாங்கன்னு தெரியாத இந்த டாக் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்திலேயே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் தினமும் அந்த டாக் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்திலேயே வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஏதாவது ரெட் கலர் கார் போனா மட்டும் உடனே ஓடி போய் அந்த காருக்குள்ள பாக்குமாம். கார்ல போறது தன்னை வளர்த்தவங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே திரும்பவும் சோகமா வந்து அதே இடத்துல வெயிட் பண்ணுமாம். இதே மாதிரி 7 வருஷமா இறந்து போனவங்களுக்காக இந்த டாக் ஆக்சிடென்ட் ஆன இடத்திலேயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியில அதுவும் அதே இடத்துல இறந்து போயிருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த டாக அடக்கம் பண்ணி இந்த டாகோட பாசத்தோட அடையாளமா இந்த டாக் தன்னை வளர்த்தவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இந்த அபார்ட்மெண்ட் முன்னாடி ஒரு சிலையே செஞ்சு வச்சிருக்காங்களாம். நம்ம கடைசியா பார்க்க போறது ஹச்சிகோ டாக். இந்த டாக பத்தி ஏற்கனவே நிறைய பேர் புக் எழுதியிருக்காங்க, ஷார்ட் பிலிம் எடுத்திருக்காங்க. ஏன் 2009 இதோட வாழ்க்கையே ஒரு ஹாலிவுட் படமா கூட எடுத்திருக்காங்க. 1987 ப்ரொஃபசர் பார்க்கர் வில்சன்ங்கிறவரு அமெரிக்கால இருந்து ஜப்பானுக்கு ப்ரொஃபசரா வேலை பார்க்க வந்திருக்காரு. அவர் வந்த அன்னைக்கே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த ஒரு குட்டி நாயை எடுத்து ஹாச்சிகோன்னு பேரை வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டாக ரொம்ப பாசத்தோட 8 வருஷமா வளர்த்திருக்காரு. ஒரு நாள் அந்த டாக வீட்டுல விட்டுட்டு காலேஜுக்கு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. அப்போ இந்த டாக் அவர் வீட்டு கேட்டுக்கு கீழே மண்ணை தோண்டி வீட்டை விட்டு வெளியே வந்து இவரை தேடி ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்திருக்கு. இவரும் அந்த டாக பார்த்த உடனே ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்து இத வீட்டுக்கு போக சொல்லியிருக்காரு. ஆனா இது வீட்டுக்கு போகாம அந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லயே அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அவர் காலேஜ் முடிஞ்சு திரும்பவும் 5 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் கூடவே வீட்டுக்கு போயிருக்கு. அதுல இருந்து தினமும் அவர் காலேஜுக்கு போகும் போதெல்லாம் அவர் கூடவே வீட்டுல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அவரை ட்ரெயின்ல அனுப்பிட்டு இது அவருக்காக ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லயே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே அவரும் அந்த டாகும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து காலேஜ்லயே இறந்து போயிருக்காரு. இவர் இறந்து போனது தெரியாம இந்த டாக் அவருக்காக ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. பல மாசமா இந்த டாக் அந்த ஸ்டேஷன் வாசல்லயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பாத்துட்டு இறந்து போன ப்ரொஃபசரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த டாக அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டாக் யார் கூப்பிட்டும் போகாம அந்த ஸ்டேஷன் வாசல்லயே 9 வருஷமா இறந்து போன ப்ரொஃபசருக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அடிக்கடி ப்ரொஃபசரை தேடி பல கிலோமீட்டருக்கு ரயில்வே டிராக்லயே நடந்து போகுமாம். அவர் தினமும் போற ட்ரெயினுக்கு அடியிலேயே நைட்ல போய் படுக்குமாம். அவரோட ஞாபகமாவே அந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல 9 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியா இந்த டாகும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லயே இறந்து போயிருக்கு. அந்த ஸ்டேஷன்ல இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த டாக அடக்கம் பண்ணிட்டு அவரையும் அந்த டாகையும் சிலையாவே செஞ்சு ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லையும் அவர் வேலை செஞ்ச காலேஜ் வாசல்லையும் வச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் ஜப்பான்ல நாய் வளர்க்கறவங்க எல்லாருமே தன்னோட நாய ஒரு முறையாவது இந்த சிலைக்கு கூட்டிட்டு போய் காட்டுற அளவுக்கு இந்த டாகோடைய பாசம் ஜப்பான்ல இருக்கிறவங்க எல்லார் மனசுலயும் அழியாம இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த விலங்குகளோட பாசத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க தமிழ் கலட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.